தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்ப டாப் 36 தமிழ் சேனல். நான் உங்கள் பார்த்திபன். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்டே இன்னைக்கு. அதனால சாட்டர்டேக்கு வந்து என்ன நம்ம ஷெட்யூல்ல இருக்குன்னா, ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. அந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 போன வீடியோ நம்ம என்ன போட்டோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து பஸ் இன்சைட் கொண்டு வரதுங்கிற பத்தி தான் பார்த்தோம். எப்படி ஆக்டிவேட் பண்றது மோட, பஸ் மோட அப்படின்றதான் பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி பஸ் வந்து பில்ட் பண்றது, ஐ மீன் எப்படி பஸ் வந்து ரெடி பண்றதுங்க பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னா 26 நிமிஷம் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டினியூஸா எடுக்கிறதுக்காக எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வரும், அதுல ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆளுன்னு இருக்கும் பாருங்க, அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் எப்படி பஸ் வந்து உள்ளார கொண்டு வர்றது, கேம்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன் கூட கொடுக்குறேன், மேலே வரும். மோட்ஸ் மேனேஜர் போங்க. மோட்ஸ் மேனேஜர் போனீங்கன்னா இது மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஆன் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கான சொல்யூஷன் சொல்லிடுறேன். இது வந்து ஆன் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக நம்ம இதுக்குள்ளே போய் இப்போ ஆன் பண்ணிட்டு போகிறோமா, ஆன் பண்ணி கன்ஃபார்ம் சேஞ்சுன்னு கீழே இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் சேஞ்சுங்கிறத கொடுத்துட்டு கேம் கண்டினியூ கேம் கொடுங்க. கண்டினியூ கேம் கொடுங்க, டைரெக்டாக உள்ளே இருக்க போயிடும் அது, நீங்கள் லோடிங் ஆகட்டும். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் போனேன், எனக்கு ஸ்கேன் ஆன் மோட்ஸோட ஃபைல் வந்து ஏதாச்சும் டிஸ்டர்பிள் ஆகிருக்கும், அதனால் அது ஒர்க் ஆகாமல் இருக்கும். இப்படி வந்துருச்சிங்களா, வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக இங்கே போயிருங்க, ட்ரக் டீலர்ஸ் இருக்குங்களா அதுக்குள்ளே போயிட்டு போனீங்கனாலே ஸ்கேன் ஆன் இது மாதிரி வரும், நிறையா வந்து டீலர்ஸ் வருவாங்க, அதை வந்து நம்ம ஸ்கேன் ஆன் கொடுக்கணும். கொடுத்து இது மாதிரி ஒரே ஒரு இதுதான் வரும், அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. விசிட் செலக்ட் டீலர் அதை போய் கொடுங்க. இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பஸ்ஸு வந்துடும். ஓகேங்களா, இப்படி எனக்கு பஸ்ஸு வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க. பஸ் வரலன்னு எனக்கு தெரிஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்னென்னா காட்டுற பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வரலன்னா, இப்போ வெறும் லாரி மட்டும் வருதுன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே மேலே வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ப்ரொஃபைலை வந்து திரும்பி கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்து வெளியே ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அந்த இடத்துக்கு போயிடும். அதில் போயிட்டு நம்ம வந்து எப்படி அதில் போயிடும், அதில் போயிட்டு திரும்பி அந்த மோட் மேனேஜரில் போய் அதுக்குரிய எல்லா இதுவுமே கொடுக்கணும். அந்த ஆன் பட்டன் பண்ணணும், மோட் வந்து எனபிள் பண்ணிங்கன்னா போதுமானது. பண்ணிவிட்டு திரும்பி கண்டினியூ கொடுத்து உள்ளாக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். இந்த மெத்தட்லாம் நானும் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கேன் கூட போய்க்கலாம். போன வீடியோவில் நம்ம வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் வந்து எப்படி இன்சைன் பண்ணுறதா பார்த்தோம், அது எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, எப்படி பாடி கட்டுறது, அது மாதிரி இன்னும் பார்க்கல, அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கரெக்ட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்படியே பர்ச்சேஸ் பண்ணோம்னா இதில் வந்து வெறும் இந்த பஸ்ஸு மட்டும்தான் வரும், வெறும் அந்த சேஸ் மாதிரி அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மூணு இதுக்கு பர்ச்சேஸ் ட்ரெட்டின் கஸ்டமைஸ் கான்ஃபிகரேஷன் கஸ்டமைஸ் அதுன்னு இருக்குங்களா, அதை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வந்து பாடியை டிசைன் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து எந்த பாடி வேணும்னு கேட்கலாம், ஏன்னா நம்ம வந்து மூணு பஸ்ஸோட பாடி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காண்டாடி காண்டாடி பாடி இது. ஓகேங்களா, இது காண்டாடி பாடி, நம்மளுக்கு தெரியும் இது பஸ் மீட்டர் நெசி வச்சுருந்தவங்களுக்கு. இது வந்து மாருதி பாடி. ஓகேங்களா, மாருதி V1 பாடி. ஓகேங்களா, இது வந்து மாசிஃபாவோட பாடி. ஓகேங்களா, இதுதான் மூணு பாடி. இந்த மூணு பாடி நம்மளுக்கு எது வேணும்னு வச்சோம், நான் வந்து மாருதி வச்சுக்கிறேன், மாருதி V1 பஸ்ஸே வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா. அதில் வந்து இப்போ வச்சாச்சு, ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. கேபின் கேபின்ங்கிறது அதோட சீட்டு இதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா. உள்ளாக பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வீடியோவில் காமிச்சிருந்தேன். போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. முன்னாடி வீடியோ காமிச்சிருந்தேன், சீட்டு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அப்படியே ஜூம் பண்ணியெல்லாம் காமிச்சேன். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீட்டு எல்லாமே இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது சீட்ஸ் எல்லாமே. நம்ம சீட்டுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. மாறி வச்சாச்சு. இப்போ வந்து ரெண்டாவது ஆப்ஷன் போயிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சேஸு. சேஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அட்டல் கோச்சோட சேஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். சேஸுன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, வீலோட அனலைசிங் தான் சேஸுங்குவாங்க. வீல் வந்து எவ்வளோ தூரத்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து மாருதி பஸ்ஸுக்குரிய இதுங்கிறதுனால கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது நம்மளோட டயரு ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்களேன், கெனடியோ கெண்ட காண்டாடியோட பாடி அதோட சேஸ் வச்சுனீங்களேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், டயர் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு, அந்த இதில் வந்து உரசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் மா இது அட்டல் கோச் இது வச்சிங்கனாலும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வந்து வீல் வந்து அனலைசிங் கரெக்டாக இருக்காது, அனலைசிங் வந்து உரசுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மாருதி இப்போ பஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் மாருதிக்குரிய ஐட்டம் தான் எல்லாத்தையும் வைக்கணும். சேஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் மாருதிக்குரியதாக வைக்கணும். மாருதியில் மூணு டைப் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கொஞ்சம் மேலே போகிறது, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த மலை ஏற அது மாதிரி இடத்துலலாம் இந்த ஹைட்டான சேஸ்லாம் வைப்பாங்க. நல்ல சாக்கப்சரு பட் அதெல்லாம் நிறையா வச்சு, இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிறேன், நார்மலாக இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இன்ஜின். இன்ஜின் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வேணுங்கிறது, எவ்வளோ கெப்பாசிட்டியில் வேணுங்கிறது அவங்களே கொடுத்துருப்பாங்க. நார்மலான இன்ஜினோட சை அளவு, அதுக்கு மேலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கியர் உள்ளது, ஐ மீன் ஹை பவராக இருக்கணும். இது வந்து 500 HP பவர் தான் அவருடையது ஓகேங்களா. அதுவே எனக்கு வந்து 878 HP வேணும் வச்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து 10,000 HP வேணாலும் வச்சுக்கலாம், 10,000 HP வைக்கலாம் நம்ம, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஓட்டும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்காது, அதனால் நம்ம வந்து 500 செட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 800 கூட சேர்த்து, 878 பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் லைட் நார்மல் ஃபாஸ்ட்டில் தான் போகும், 90 தான் போகும், அதனால நம்ம இதே வச்சுக்கலாம். நீங்கள் காசு பற்றி கவலைப்படாதீங்க, இது வந்து அன்லிமிட்டெட் மணி நம்ம போட்டிருக்கோம் ப்ரொஃபைலு, அதனால் நம்மளுக்கு எவ்வளோ காசாக இருந்தாலும் கம்மியாக தான் வரும். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் அன்லிமிட்டெட் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டாவது டிரான்ஸ்மிஷன் கீர் ஓகேங்களா. இது வந்து 6 ஸ்பீடு கீர் தான். இது வந்து 12 ப்ளஸ் 2 அப்படின்றது அந்த நம்ம போன இதில் பார்த்தோம்ல இன்ஜினில் வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க, இந்த 1000 mAh அதுக்கு 10,000 mAh அதுக்குரியது தான் டிரான்ஸ்மிட்டர் 12 ப்ளஸ் 2 ஓகேங்களா. நம்ம வந்து நார்மலாக வச்சுருக்கனால 12 ஸ்பீடு ரிலேட்டில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது ஸ்டேரிங் இன்டீரியர் ஓகேங்களா. இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டேரிங்கு ஒரு நல்லாவே இல்லை, ஸ்டேரிங் கலரும் நல்லா இல்லை ஓகேங்களா. நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது இங்கே மூணு இது இருக்குல்ல, இது வந்து அட்டல் கோச்சு ஸ்டேரிங் போட்டிருக்காங்க. ஓ சாரி, இன்டீரியர் வந்து இது உள்ளே இருக்க பஸ் வந்து எப்படி இருக்கும்ல அது மாதிரி போல இருக்குது. நம்மளுக்கு காண்டாடியில் வந்து வேறு மாதிரி இருக்கும், மாருதியும் அட்டலும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும், ஆனால் காண்டாடியில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பஸ் கொஞ்சம் சின்னது, அகலம் குறைவானாலும் இங்கெல்லாம் சீட்லாம் வேறு இருக்காது. இது நீங்கள் மாருதி பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சீட்டு எல்லாமே வரும். நீங்கள் அந்த பஸ்ஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாருதி அந்த பஸ்ஸில் மாடலில். இது நான் வந்து மாருதியாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து வந்து நாலாவது இப்போ 5, 10, 10 இப்போ 6 வந்து பெயிண்ட் ஜாப் தான், நம்ம பெயிண்டிங் தான். நம்ம மோட்ஸ் வந்து நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு, அதனால் நிறையா கேரளாவோட பெயிண்ட்டு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டீம் கேபிஎஸ் வந்து கேரளாங்கிறதுனால அவங்க வந்து கேரளா இதுதான் நிறையா இது வச்சுருக்காங்க. நம்ம பெயிண்ட்டு எந்த பெயிண்ட் பிடிக்குதோ அதை பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச அந்த கேடியே வைக்கிறேன், கேடி வச்சு காட்டுறேன். கேடி எங்க ஆ கேடி வச்சாச்சு, கேடி கலர் நல்லால. இது கூட நல்லா இருக்குங்கண்ணா வைக்கலாம், கொஞ்சம் நல்லா இதாக வைப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க, நான் வந்து சும்மா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் வச்சு காட்டுறேன் ஓகேங்களா. நிறையா இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது.
நீங்கள் இது வேணுமோ பிடிச்சி வச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். பெயிண்ட்டு நெக்ஸ்ட் இருக்கிறது தான் பெரிய வேலை நம்மளுக்கு இருக்குது, ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸ்ங்கிறது சும்மா காரியம் கிடையாது, ஆக்சசரிஸுங்கிறது அது தலைவலியிலையும் தலைவலி. நம்ம ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், நம்ம பஸ்ஸு தான் கெத்தாக வச்சுக்கலாம் ஓகேங்களா, ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இங்கே இப்போ இங்கே வந்து அந்த டாட் டாட்டாக இருக்குங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஆக்சசரிஸ் பண்ணணும் ஒவ்வொருத்துக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ் பண்ணலாம் கேப்பு, டாப் லைட்டு. டாப் லைட் வந்து இங்கே வந்துடும், டெம்ப்ளேட்ஸ் ரெண்டு வந்துடும் அது ஆக்சசரிஸில். ஃபஸ்ட் ஒன்று வேணுமா ரெண்டாவது ஒன்று வேணுமான்னு நான் ரெண்டாவது வச்சுக்கிறேன். அந்த ரெண்டாவது இதில் நாலு ரெட் கலர் வந்து லைட்ஸு பாருங்க, பாருங்க லைட்ஸ் பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு பிடிச்ச லைட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், பிடிச்ச லைட் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவங்க அந்த டீம் கேபிஎஸ்ஸே அவங்க குறிப்பிட்ட ஒரு லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நான் வந்து எல்லோ கலரே வச்சுக்கிறேன். நம்ம எல்லோ கலர் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த லைட்ஸ் பிடிக்குதோ அதை செட் பண்ணிக்க, ஏன்னா உங்கள் பஸ்ஸு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இந்த இந்த லைட் வச்சு போட்டுணும். அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேப்பு. கேப்புங்கிறது இந்த மேலே வரும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேப் பற்றி பார்க்க போகிறோம். கேப்பு தொட்டிங்கன்னா டாட்டா, அதில் வந்து கேப்புங்கிறது இந்த பஸ்ஸுக்கு மேலே வர ஒரு பார்ட்டு தான் கேப்புன்னு சொல்லுவோம் நம்ம. அதில் வந்து மூணு இருக்குது, நான் வந்து செகண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை தேர்ட் நீங்கள் சூஸ் பண்ண சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் நான் வச்சுக்கிறேன். அடுத்த செகண்ட் அடுத்த நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிக்கரு. நம்மளுக்கு பிடிச்ச அந்த பஸ்ஸுக்குரிய ஸ்டிக்கர்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் எந்த பஸ்ஸுக்குன்னா மாற்றி சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் வந்து மாற்றி வைக்கிறேன், பன்னீர் நினச்சி நான் அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. தாமரை இருக்குது, தாமரை பஸ்ஸு இது வச்சுக்கிறேன், இது நல்லா இருக்குது பார்க்க தாமரை. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இருங்க ஒரு நிமிஷம், அது வந்து ஒவ்வொரு தான் அது வந்து உள்ளாடக்கூடியது. அடுத்து வந்து அந்த ஃப்ளவர் சாமி ஃபோட்டோ கணேசன் ஸ்டாச்சு இருக்குது, நான் ஸ்டாச்சு வச்சுக்கிறேன். அடுத்த வந்து அது முன்னாடி உள்ள லைட்டு ஓகேங்களா. இதில் வந்து அஞ்சு அஞ்சு வேரியண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, லைட் வந்து அஞ்சு வேரியண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேரியண்ட்டு இருங்க, வந்து லைட் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன் பண்ணிவிட்டு அது போட்டால் தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு எங்கேன்னு. தெரியுதுங்களா, இந்த பஸ்ஸுக்கு சைடில் ரெண்டு இடத்துலையும் அந்த நம்ம கேப்பில் வச்ச இடத்துலையும் லைட் எரியுது, பார்த்தா தெரியுதா ஹெட்டில். அதே வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து தேர்டு வச்சிங்கன்னா கண்ணில் நம்ம ஹெட்லைட்லேயும் எரியும், ஃபோர்த்து வந்து எல்லாத்துலேயுமே எரியும். ஃபோர்த் லைட் வந்து ஹெட்லைட்லேருந்து சைடு அதுக்கப்புறம் கேப்பு இது நாலுத்துலேயுமே எரியும் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்த்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஃபோர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினோட கவரு, நான் வந்து ஓப்பன்லேயே இருக்கக்கூடிய இன்ஜின் கவர், அப்போ சீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாரனு, ஹாரன் வந்து அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா டபுள் டாட்ஸ் வரும், ரெட் டாட்டு ஆக்சசரிஸு. அதில் ஃபஸ்ட் ஆக்சசரிஸ் வந்து ஹாரனு, டுவெல் ஹாரன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே அவைலபிளாக இருக்கும். ஐ மீன்ஸ் வந்து நம்ம அந்த மோடு யூஸ் பண்ணுறனால ஓகேங்களா, பஸ் மோடு யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு இது இருக்குது ஓகேங்களா. ரெண்டு இதுலேயும் ஒரே ஹாரனாக செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிரில்லு, கிரில்ல வந்து நிறையா கிரில்ஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு ஆடி வேணும்னா ஆடி ஆடி கார் கிரில்லு. கிரில்லில் வந்து முன்னாடி வந்து டிசைன் ஆடி ஆடி இருக்குது பார்த்திங்களா, ஆடியோட டிசைனு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பென்ஸு, அதே மாதிரி ஜாக்வார் பென்ஸ் இது, நான் பென்ஸே வச்சுக்கிறேன் நல்லாயிருக்கும். இல்லை வந்து ஜாக்வார் எல்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இது வந்து அது முன்னாடி உள்ள வந்து ஒரு பாட்டு வந்து இருங்க, பேஸ் பார் இதுதான். இது வந்து நான் வந்து சில்வர் இந்த இது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா இது நல்லாயிருக்கும். ஹெட்லைட்டையும் கவர் பண்ண மாதிரி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சீனாக முரட்டாகவும் இருக்கும், அதனால தான் வச்சுருக்கேன். இதில் நாலு ஆக்சசரிஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து லைட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து ஒரு சின்ன லைட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. நீங்கள் வந்து அந்த நாலு இதுலையுமே செட் பண்ணுங்கள், நான் வந்து டைம் ஓவராதுன்ற இப்போயே 26:26 இந்த வீடியோ, அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி இது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரெண்டு லைட் வச்சுருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே சைடில் வந்துடலாம். சைடில் வந்தோம்னா அடுத்து வந்து அந்த கிளாஸுக்கில் இருக்க கிரில்லு ஓகேங்களா. கிரில்லு இப்போ வந்து பிளாக் கலரில் இருக்குங்களா, அதை வந்து நம்ம வந்து இந்த சேஞ்ச் பண்ணோம்னா சில்வர் கிரில்லு மாறிடும் ஓகேங்களா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பஸ்ஸோட சைடு மாறி இருக்குது. உங்களுக்கு வேணாம் பிளாக் தான் வேணால் நீங்கள் பிளாக் கூட உங்கள்
பஸ்ஸுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சில்வர் தான் முன்னாடி வந்து அந்த ஹெட்லைட் கிரில்லே அது வச்சுருக்கேன், அதனால் நான் இது வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து வந்து பேசஞ்சர்ஸு, பேசஞ்சர்ஸ் இது வந்து டிஸ்கோ லைட்ஸு, பஸ்ஸோட வந்து ஃபுல் லைட் செட்டிங்ஸு ஓகேங்களா. V2 மாருதி V2 வந்து ஃபுல் லைட் செட்டிங்ஸு. இது லைட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைட் வீடியோ தனியாக போட்டுடலாம், ஏன்னா இதுவே பெரிய வீடியோ அதனால் தனியாக உங்களுக்கு போட்டுறேன். அடுத்து வந்து பேசஞ்சர்ஸ், பேசஞ்சர்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ரெண்டு இது தராங்க, கென்னடி மோடு காண்டாடி மோடு அப்புறம் மாருதி மோடு. காண்டாடி மோடுனா காண்டாடி பஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காண்டாடி மோடு பேசஞ்சர்ஸ் வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து மாருதி பேசஞ்சர்ஸ் பஸ் தான் வச்சுருக்கோம், அதனால் மாருதி பேசஞ்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தொட்டினாலே அங்கங்கே ஒரு டாட்டாக தெரியும், அதுதான் பேசஞ்சர் உட்காரக்கிற இடம். இதில் வந்து நாலு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, ராஜ், ரம்யா, சாஃபா, ஜான் அப்புடின்னு நாலு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா சீட்லேயும் வச்சு நான் வந்து ஒரு முன்னாடி ஒரு மூணு சீட்டில் மட்டும் நான் வைக்கிறேன், மீதி எல்லா சீட்லேயும் நீங்கள் நான் வந்து வைக்க முடியாது, அதனால் அந்த மூணு சீட்டில் மட்டும் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து முன்னாடி சீட் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வைக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பஸ்ஸு ஓட்டுறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து டயரு, டயரில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வெயிட்டான டயர்ஸ் இருக்குது. உங்கள் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன மாடல் டயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாடல் டயர் தான் நீங்கள் வந்து பேக்லேயும் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு சைடு டயர் மாற்றினாலே ரெண்டு டபுள் சைடு மாறிக்கும் ஓகேங்களா. நான் வந்து ரன்னர் அந்த டயர் வச்சுக்கிறேன், ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹை குவாலிட்டி கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கூட இருக்குது, நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக அந்த லெட்டர்ஸுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டயரில் உள்ள கலர்ஸ் வந்து நம்ம பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுங்க நான் ரன்னர் வைக்கிறேன், இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கொடுக்குறேன் ஓகேங்களா, எல்லோ கொடுத்தா பாருங்கள் இப்போ வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு டயரோட இது. நம்ம வந்து நான் எல்லோ கலரே வச்சுக்கிறேன். அடுத்து வந்து கீழே இது வீல் ஆக்சசரிஸ், அதில் வந்து மூணு டைப் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வச்சுக்கலாம் ஹப்பு, ஃபஸ்ட்டு வந்து இதோட மாடல்ஸு ஓகேங்களா, இதோட மாடல் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இருங்க, இதில் வந்து நான் வந்து லாஸ்ட் இது வச்சுக்கிறேன், ஏன்னா அதான் கொஞ்சம் நல்லா சீனாக இருக்கும், டபுள் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நட்டு, அந்த வீலோட ஸ்பாட் நட்டு ஓகேங்களா, வீல் நட்டு ஓகேங்களா, கரெக்டாக அந்த வீல் நட்டு வந்து ஃபிட் ஆயிரும் ஓகேங்களா. நான் வந்து லாஸ்ட் தான், எல்லாமே லாஸ்ட் இது தான் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா சீனாகவும் இருக்கும், ரேட் அதிகமாக இருந்தாலும் ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் இது வேணாச்சு நான் லாஸ்ட்டில் தான் வைப்பேன், ஏன்னா லாஸ்ட் இது தான் நம்ம கலர் சேஞ்சிங் இது கொடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் ரைட் கலர் ரைட் சைடு வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹப்பு கவர், ஹப் கவர் வந்து நான் மாசிஃபான்ற ஒரு இது வச்சுக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பஸ் மோட வந்து இன்செர்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதும். இது மாதிரி நிறையா ஆக்சசரிஸ் உங்களுக்காக இந்த பஸ்ஸுலேயே கொடுத்துருப்பாங்க டிஎம்கே பேஸு ஓகேங்களா. நீங்கள் எந்த பஸ்ஸு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பஸ்ஸுக்கு க்ரியேட் பண்ணவும் இது மாதிரி நிறையா டிஃபால்ட்டான இது வச்சுருப்பாங்க ஓகேங்களா. நிறையா ஹப் இருக்குது, ஹப்போட கவரு ஓகேங்களா. பட் நான் வந்து லாஸ் இது நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் அது மாதிரி மாசிஃபாக மாதிரி வருது, அதனால் அதை அதே வச்சுக்கிறேன் நான் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், அது செட் பண்ணிக்கிறேன், அதே செட் பண்ணிக்கிறேன் முடிஞ்சு. அடுத்து வந்து சென்டரில் வந்து ஸ்மோக்கு, பஸ்ஸோட பஸ்ஸு சைடில் வந்து புகை வர்றது, நான் அந்த சைடு காட்டுறேன் பாருங்கள், ரைட் சைடில் இருக்கும் புகை வர்றது, ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் டயர், இப்போ நம்ம ஃப்ரண்ட் டயரில் என்ன டயர் செட் பண்ணுமோ அதே தான் நம்ம ரன்னர் தான் செலக்ட் பண்ணோம், அதனால் ரன்னர் வச்சு அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டயருக்கு. ஏன்னா டயரோட லெட்டர் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் ஃபஸ்ட்டு இதில் வச்சு ரெண்டாவது இதில் வந்து ரெட் கலர் வச்சா கேவலத்தையும் கேவலமாக இருக்கும், அதனால் நம்ம வந்து எல்லோ கலரே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு உங்கள் ஐடியா படி நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கோங்க, நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இது வச்சுக்கலாம், நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டயரில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கலரோ எதோ வச்சிங்களோ அதே தான் பின் பேக் டயர்லையும் வச்சால் தான் உங்களுக்கு வந்து பஸ் வந்து லுக்காக இருக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நானும் அதே இது தான் வைப்பேன், அதே மாதிரி ரெட் கலரில் மாற்றிடுவேன். கலர் மாத்திரம் நான் அசிங்கமாக தெரியும்,
அடுத்தது ஹப்போட கவரு, ஹப் கவரு மாற்றிக்கலாம், மாசிபா வச்சாச்சு ஓகேங்களா. அவ்வளோதான், அப்படியே வந்து ரோல் ஃப்ரண்ட் பேக்கு போய்க்கலாம். பேக்கில் வந்து ஒரு டாட் இருக்கும், பேக்கில் இருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து ஏணி, ஏணி பட்டன் உரியது, இந்த இது வந்து ஏணி வரும் ஆக்சரிஸ் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸோட இது வந்துடுச்சு, ஹெட்லேயும் கேப் மாதிரி இது வந்திருக்கு ஓகேங்களா. அடுத்தது இங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த சைடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்த சைடு தான் மேலே இருக்குது பாருங்கள், அது வந்து லக்கேஜு, லக்கேஜுக்கு உரியது. இதில் வந்து மூணு வேரியண்டில் லக்கேஜ் தருவாங்க, டாப் அதிகமாக உள்ளது, அப்புறம் கொஞ்சம் கம்மியாக, அதுக்கப்புறம் வீலு. நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா அது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது நான் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கிறேன். ரெண்டாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லைட்டு, இது உள்ளே இருக்க பஸ் உள்ளே இருக்க உள்ள லைட்டு. நான் டபுள் செகண்ட் இது வைக்கிறேன், ஃபஸ்ட்டு இது வைக்கிறதா வச்சுக்கலாம், செகண்ட் வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸ் தான் எல்லாமே இதில் ஓகே. நம்ம டோட்டலி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டயர் பக்கத்தில், அதுதான் நம்ம வந்து அந்த சைடு வந்து பட்டன் வச்சது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மெயின் மிரரு, இது வந்து சைடு அட்டாச் மிரரு. அட்டாச் மிரர் பார்த்தீங்கன்னா டபுள் இது இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து தனியாக கம்பி கொடுத்து வர மாதிரி இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீனாக இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மாக இருக்கும், சதுரமாக இருக்குது நார்மலாக. இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது, அதை வச்சுக்கலாம். வச்சுட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்டர்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்டீரியர் வந்து நான் கொடுக்கலாம். இன்டீரியர் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டேன், பட் ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை. நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், பட் அது ரெக்கார்ட் ஆக முட்டிருக்கு நான் இப்போ பார்த்தேன். ஸோ சாரி, பட் ஆனால் வந்து நான் சொல்லிடுறேன், ஸ்டேரிங் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டேரிங்க்கு ஃபோர் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் ஸ்டேரிங்கு, வேணுங்கிற ஸ்டேரிங் நம்ம வச்சுக்கலாம். மிடில் ஸ்டேரிங் இது கூட வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேரிங் தான், நம்ம ஐடியா தான், நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டேரிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா. நான் வந்து இது வச்சுக்கிறேன், இதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இங்கே லக்கேஜ் வைக்கிறது, இங்கே லக்கேஜு, அதே மாதிரி மேலே அப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு இது இருக்கும். அதில் வந்து ஒன்று ஃப்ரேமு, இன்னொன்று வந்து அந்த எலும்பு கூடு இது லாக்கெட்டு, அதுக்கப்புறம் மாலை. இது வந்து காட்டன், காட்டன் வந்து நீங்கள் வைக்காதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் காட்டன் வைக்க, ஏன்னா வெளியில் வந்து அவுட்டரில் தெரியிற மாதிரி இருக்காது. பேர் வந்து தாமரைன்னு நல்லா கெத்தாக இருக்குது. அவ்வளோதான், இது முடிஞ்சு. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த லைட் செட்டிங்ஸ் பஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, லைட் செட்டிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் கன்ஃபார்ம் போட்டுறேன், அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ண உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கன்ஃபார்ம் கீழே இருக்க பாருங்கள், கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம பண்ணி வச்ச மாடிஃபிகேஷன்லாம் வந்திருக்கும். இதில் வந்து இப்போ வந்து மேலே வந்து மூணு பர்ச்சேசிங் ட்ரெட்டிங் இருக்கா, மேலே வந்து பர்ச்சேஸ் கொடுத்துடலாம். பர்ச்சேஸ் கொடுத்து இந்த இது வந்து நீங்கள் ஓட்டோ வச்சுக்கலாம் கேட்குது, எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்த பிளேஸும் கேட்குது, நம்ம வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்த கொடுத்துக்கலாம், கேரேஜு. அதுக்கப்புறம் வந்து டிரைவரோட ஸ்லாட் கேட்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டு கொடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்லாட்டே கொடுக்குறேன், ஓகே கொடுத்துட்டோம்னா என்ஜாய் ஒரு இதுன்னு வந்துடும். இப்போ வந்து பஸ்ஸோட ரிவ்யூ வரும், பஸ் நம்ம ரெடி பண்ண பஸ் வந்து நம்ம வந்து இருக்கும், ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 வந்து இன்னும் வெர்ஷன் கூட கூட வர வர அதிகரிக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரியாலிஸ்டிக் இருக்கும். ஆனால் இது வந்து நான் 1.30 யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. 1.30ங்கிறது செம்ம தான். நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப்லாம் நான் யூஸ் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் தான், நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், கவர்மெண்ட் லேப்டாப் ஒர்க் ஆகும் கன்ஃபார்மாக. ஒர்க் ஆகும்னு யாரும் மெசேஜ் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, கன்ஃபார்ம் இது வந்து ஒர்க் ஆகிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா. நம்ம வந்து வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈக்கு தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம், வச்சாச்சு. ஹைச்சு கொடுத்தீங்கன்னா நார்மல் ஹாரன் அடிக்கும், நார்மல் ஹாரன் அடிக்கும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பட்டன்ஸ்ல வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர் அழுத்தினீங்கன்னா இதான்
ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து இந்த கேமரா, தேர்டு ஹெட் கேமரா, ஃபோர்த்து உள்ளே இருக்க டிவியெல்லாம் ஓடும், ஃபிஃப்த்து வந்து சைட் கேமரா ரைட் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் அவுட்ரு, அப்புறம் லெஃப்ட் சைடு, எயிட்டு வந்து அப்பரில், நைன் வந்து திரும்பி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்தது நைனு, ஓகேங்களா. அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம் பஸ்ஸை. ஹாரன் என்னான்னு கேட்டிங்கன்னா ஹைச்சு தான் ஹாரனு, ஹைச்சு இதுதான் ஹாரனு, இது வந்து ஹைச்சு வந்து ஹாரனு, இன்னொன்று வந்து என்னன்னு இருக்கும் அது வந்து ஹேர் ஹாரனு, நம்ம ஃபிட் பண்ணோம் தெரியுமா பஸ்ஸில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அது ஹாரனு. இதுதான் ஹேர் ஹாரனு ஓகேங்களா. வண்டிய மூவ் பண்ணிடலாம், பஸ் உங்களுக்கு பிடிக்கும் யூஸ் பண்ணி பாருங்க. வண்டிய நோத்திக்கலாம், இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்டேட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். DJ Rubix. சேனலில் ஹீரோ டெக் சிமுலேட்டருக்காக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பஸ் சிமுலேட்டர் இந்த விஷயக்காகவும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நிறையான வீடியோஸ்லாம் இன்னும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.